வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 7 இல் 24 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x^4 - 6x^3 -11x² + 24x + 28 என்ற பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியமாக்கிகள் 2 மற்றும் 7 எனில், 2x^3 - 9x² -11x + 12 என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு பூஜ்ஜியம் 2,7 என்ற இடைவெளியில் அமையும் என நிறுவுக. இப்போ பாருங்க, இது ஒரு பல்லுறுப்பு கோவை, இதனுடைய 2 பூஜ்ஜியமாகிகள் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன நிரூபிக்கணும், இந்த பல்லுறுப்பு கோவையோட ஒரு பூஜ்ஜியம் எதுக்கு நடுவில் அமையுமா, 2,7 இடையில் அமையும்னு நம்ம நிரூபிக்கணும். இந்த கணக்கு வந்து எடுத்துக்காட்டு 7 இல் 23 இருக்குல்ல, அதே மாடல் தான். அங்கே இருக்கக்கூடிய என்னது, வேற வேற பல்லுறுப்பு கோவை, அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே வந்து பல்லுறுப்புக்கோவையோட பொதுவான வடிவம் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒரு பல்லுறுப்பு கோவை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி, அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் எழுத போகிறோம். எதில், 7 இல் 23 - 24 ஒரே மாடல் தான். இப்போ பாருங்கள், கொடுத்துருந்ததை நம்ம பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம், நம்மளாக எடுத்ததுனால எங்க, சரியா, இது வந்து என்னது, பல்லுறுப்பு கோவை. அப்போ பல்லுறுப்பு கோவை அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், தொடர்ச்சியானதாக இருக்கும், வகையிடத்தக்கதாகவும் இருக்கும். எந்த இடைவெளி, 2,7 பாருங்க, 2,7 மூடிய இடைவெளி. இதில் பி ஆஃப் எக்ஸ் ஆனது என்பது என்னவா இருக்கும், தொடர்ச்சியானது. அதுக்கடுத்தது வகையிடத்தக்கதாகவும் இருக்கும், எதில், 2,7 இல் பி ஆஃப் எக்ஸ் என்பது எப்படி இருக்கும், வகையிடத்தக்கது. அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த 2 வந்து என்ன சொல்லிட்டாங்க, பூஜ்ஜியமாக்கிகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தாலும் சரி, அல்லது எக்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் 7 பிரதிட்டாலும் சரி, ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஏன்னா பூஜ்ஜியமாக்கிகள். தேர்ஃபோர் பி ஆஃப் என்னது, 2 கண்டுபிடிச்சாலும் சரி, பி ஆஃப் 7 கண்டுபிடிச்சாலும் சரி, நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். இப்போ பாருங்கள், 2,7 தொடர்ச்சியானது, மூடிய இடைவெளி, 2,7 திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் பியும் சமமாக இருக்குது. இந்த 3 நிபந்தனை நிறைவு செஞ்சிச்சுன்னா எதை நிறைவு செய்யணும் அர்த்தம், ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்கிறது. தேர்ஃபோர் ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்து, அப்போ அந்த தேற்றத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன வரப்போகுது, ரோலின் தேற்றப்படி ஒரு புது நம்பர் நமக்கு கிடைக்கும், அதாவது சீன்ற ஒரு நம்பர் கிடைக்கும். அது எதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும், 2,7 இடைப்பட்டதாக இருக்கும், அதாவது 2,7 எந்த இது வந்து, திறந்த இடைவெளி. சரியா, அதை மாற்றிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தேர்ஃபோர் f'(c)=0 இருக்கும், அதாவது நம்ம என்ன செய்யணும், இங்கே f இருக்கா, p, சரியா, இந்த இது வந்து p-னு மாற்றிங்க. இந்த p ஆஃப் எக்ஸை நம்ம என்ன செய்யணும், வகையிடணும். வகையிட்டு அந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், c-ன்ற ஒரு நம்பரை பிரதியிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன தான் வருமா, 0 தான் வரும். முதல்ல நம்ம வகையிட்டுலாமா, பாருங்கள், p ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, நம்ம வகையிட போகிறோம், p'(x)=. இப்போ பாருங்கள், இதை வகையிடுறோம், அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வந்துடும், 4லேருந்து 1 மைனஸாக 3, திரும்ப எக்ஸை வகையிட்டால் 1 தான், 1 இதை பெருக்கும்போது இதே தான் வரும், -6 அடுக்கை முன்னால் கொண்டு வாங்க, 3 எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 -11 அடுக்கை முன்னால் கொண்டு வாங்க, 2 எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1 +24 எக்ஸை பொறுத்த வகையிட்டால் 1 ப்ளஸ் மாறில் உறுப்பு வகையிட்ட என்ன ஆயிரும், 0 மாறிவிடும். இப்போ பாருங்கள், சுருக்கிடலாமா, 4x^3 -18 x² -11 2 22 எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸ் தான், ப்ளஸ் 1 24 பேர்னா 24. இங்கே நமக்கு என்ன நிபந்தனை பாருங்கள், என்ன செய்யலாம், இதை நம்ம 0 சமப்படுத்தலாம். தேர்ஃபோர்
பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ் போட்டாலும் சரி சி போட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை சி போனாலும் போட்டுங்க, சி போனாலும் போட்டுங்க, சரியா? அப்போ பாருங்கள், இந்த பி டேஷ் ஆஃப் எக்ஸில் என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இருக்க இடத்துக்கு எல்லாமே சியை பிரதிட்டு எதுக்கு சமப்படுத்தணும், ஜீரோவுக்கு சமப்படுத்தணும். அப்போ பாருங்கள், நாலு சியின் அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு எக் சி ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ரெண்டு சி ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ. இது எல்லாமே ரெண்டின் மடங்காக இருக்கா? அப்போது ரெண்டை கொண்டு வகுத்துலாமா? வகுத்தல் பை இரண்டு, ரெண்டை கொண்டு வகுக்க போகிறோம். நாலு இருக்குது, ரெண்டை கொண்டு வந்தால் ரெண்டு ரெண்டாக நாலு, இரண்டு சியின் அடுக்கு மூணு மைனஸ் ரெண்டை கொண்டு வகுத்தோம்னா ஒன்பது சி ஸ்கொயர். இருபத்தி ரெண்டு இருக்குது, ரெண்டை கொண்டு வகுத்தோம்னா பதினொன்று சி. இருபத்தி நாலு இருக்குது, ரெண்டை கொண்டு வகுத்தோம்னா பன்னிரெண்டு. ஜீரோவை ரெண்டை கொண்டு வகுத்தா ஜீரோ தான். இப்போ பாருங்கள், நமக்கு என்னது பாருங்கள், இந்த பி ஆஃப் பி டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பி டேஷ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சி பிரதிட்டோம்னா என்ன வரும், ஜீரோ வரும், ஜீரோ வரும். இதை தான் அவங்களும் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. எழுதிடலாமா? தேர்ஃபோர் இந்த சீன்றது எதெதற்கு இடைப்பட்டதாக இருக்கும், இரண்டுக்கும் ஏழுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். இதுதான் ரோலின் தேற்றத்தில் நமக்கு சொல்லியிருக்குது. இப்போ பாருங்கள், இதே இதுதான் இங்கே இருக்குது. பாருங்கள் என்ன இது பண்ணியிருக்கோம், எக்ஸுக்கு பதிலாக நம்ம சீன் மாற்றிருக்கோம். ரெண்டு எக்ஸின் அடுக்கு மூணு ரெண்டு சியின் அடுக்கு மூணு மைனஸ் ஒன்பது சி ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினொன்று எக்ஸு மைனஸ் பதினொன்று சி ப்ளஸ் பன்னெண்டு இங்கே ப்ளஸ் பன்னெண்டு, சரியா? என்ன வித்தியாசம், எக்ஸுக்கு பதிலாக சி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். கீழே எழுதிடலாமா? தேர்ஃபோர் சி என்பது, சி என்பது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சிக்கு பதிலாக எக்ஸாக மாற்றி எழுதுங்க, ஏன்னா பல்லுறுப்புகள் எழுத போகிறோம் இல்லையா. அப்போது இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸின் அடுக்கு மூணு, இரண்டு எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் ஒன்பது சிக்கு பதிலாக என்ன செய்யணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினொன்று சிக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பனிரெண்டின் இதோட பூஜ்ஜியம் ஆகும், இதோட பூஜ்ஜியம் ஆகும். அதான் நம்ம எழுதியிருக்கோம். பாருங்கள் இந்த பல்லுறுப்பு கோவையில் சி எக்ஸ் இருக்க இடத்துக்கு சியை பிரதிட்டு இருக்கோம், என்ன வந்துட்டு நம்ம நிரூபிச்சிட்டோம், ஜீரோ வருது நிரூபிச்சோம். அதான் அங்கே எழுதியிருக்கோம். பாருங்கள் சி என்பது இந்த பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கே அமையும், இது இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு கமா ஏழுக்கு இடையில் அமையும், ரெண்டு கமா ஏழுக்கு இடையில் அமையும், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.